ஆரோக்கியமான பொருட்கள் அப்படிங்கிறதுனா மருந்துகள் எல்லாமே கசாயம் அந்த மாதிரி பச்சை இதை எடுத்துக்கிங்கனா ஒரு டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சுவையான பொருட்கள் எடுத்துட்டிங்கன்னா இப்போ இருக்க ஜங்க் ஃபுட்ஸ் அது மாதிரி அப்படின்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் சத்து இருக்காது. முக்கியமாக ஒரு 15 இடங்களுக்கு மேலாக நம்ம உணவுத்துறையில் தான் நம்ம இருக்கேன். அதில் பார்த்துட்டிங்கன்னா முதல்ல வந்து நார்மலான உணவுகள் பற்றி நம்ம நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி அதில் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். அப்புறமா வந்துட்டு அதில் இருக்க கெடுதல்கள்லாம் பார்த்துட்டா இயற்கை முறையில் முடிவு பண்ணிட்டு அதை இயற்கை எப்படி எந்த அளவுக்கு மேக்ஸிமம் கொண்டு வர முடியுமோ அப்படின்னு பண்ணுறோம். ஏன் மேக்ஸிமம் பண்ணி சொல்லணும் பார்த்தீங்கன்னா முழுக்க இயற்கையை மாற வேண்டியதுன்னு பார்த்தோம்னா இயற்கையாக மாறும். அதை வந்து இப்போ இருக்க காலகட்டத்துக்கு எல்லாருமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது ஆரோக்கியம் வேணும் பிரச்சனையில் இருக்கும் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் அதை எடுத்துக்கிறாங்க தவிர ரெகுலராக சாப்பிட்றதுக்கு அதை எடுத்துக்க மாட்டேங்க. அப்படி ரெகுலராக சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனைன்னு அதை யோசிக்கும் போது அதை எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கிறதை விட அதாவது சுலபமாக சாப்பிடணும் சுவையாக சாப்பிடணும் இந்த மாதிரி இருக்கிறது தான் எல்லாருமே விரும்புகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தை பார்க்கும்போது சுவையை விட்டுறோம். அதனால சுவையானது இருக்கிற ஆரோக்கியமாக இருக்கிறதுல ரொம்ப காலமாக நம்ம ரிசர்ச் பண்ணி அதில் என்னென்ன செய்ய முடியுங்கிறதெல்லாம் இந்த நிலக்கடலை கேக்கு புரோஞ்சாய் அது இல்லாமல் பீட்ரூட் மால்ட்டு அது இல்லாமல் ஏபிசி மால்ட்டு